நீங்க ஒரு போட்டோ எடிட்டரா, நீங்க ஒரு போட்டோகிராஃபரா, உங்களுக்கு போட்டோனா பிடிக்குமா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஆல். ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஐபி போட்டோஸ். ஸோ நீங்க ஒரு போட்டோகிராஃபரா, நீங்க நல்லா போட்டோ எடுப்பீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. கன்ஃபார்ம் நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. ஏன்னா இந்த போட்டோலாம் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க ஒரு எடிட்டரா, அதுவும் ஃபோட்டோஷாப்பை வேறு லெவலில் எடிட் பண்ணிக்கலாம், அப்பயும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படும். ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இதை எடிட் பண்ணவெல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே அவனோட பிரெயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஐக்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவனோட பிரெயின் ஐக்யூ இருக்குது. ஏன்னா அவன் எடிட் பண்ண ஃபோட்டோலாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்ஐபி ஃபோட்டோஷாப் அப்படின்னு டைப் அடிச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். பட் எனக்கு பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டேன். ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னடா இது, ஃபோட்டோஷாப்புக்கு வந்த கொடுமை அப்படி தான் தோணுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ நவ. நாம் முதல்ல ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோஸை பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபன்னியாக இருக்கும்போது. நீங்கள் எல்லாருமே விஜயோட சுறா படத்தை பார்த்துருப்பீங்க. பட் அதில் வேற லெவல், அப்படியே சும்பனி சும்பனி சுறா போலவே வருவார். ஆனால் இங்கே மனுஷன் சுறா மேலேயே உட்காந்து வரான் பாருங்களேன். வடக்கன்ஸ் போட்டோஷாப் அவங்களோட பிரெயின் ஐக்யூலாம் எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். ஸோ அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக, உங்ககிட்ட பல்சர் பைக் இருக்கா, நீங்கள் ட்ரிபிள்ஸாக போகிறீங்களா, போலீஸ் உங்களை மடக்குதா, ரோட்டில் போக வேணாம், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் நிலாவுக்கே பயணம் பண்ணலாம், நாசா என்னையா நாசா நிலாவுக்கு ராக்கெட் விட்றான், நீங்கள் பல்சர்லேயே போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டீ சாப்பிட்டு வரீங்க ஏலியன் கூட. இந்த ஃபோட்டோஷாப் பாருங்கள். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வடக்கன்ஸ்னாலே வடக்கன்ஸ் தான்யா. அவன் பண்ற எடிட்லாம் இவனோட பிரைன் ஐக்யூ கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு கன்ஃபார்ம் வாய்க்கில பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃப்ரெண்டோட போய் டீ குடிச்சு பார்த்துருப்போம், பட் ஃப்ரெண்டோட ஃபோட்டோஷாப்ல ஆர்ஐபி போட்டவ நீ தான்டா. ஸோ இந்த ஃபோட்டோஷாப் பண்ணனோட ஐக்யூ கிட்டத்தட்ட 1 crore இல்லை 2 crore இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி பார்த்துருப்பீங்க. பட் அம்மனோட தோளில் ஒரு கிளி உட்காஞ்சிருக்கும், அதாவது பச்சை கிளி. பட் இவன் சொல்கிறத விட இந்த வடக்கம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். பட் இவனோட தோல்வி அந்த பச்சை கிளி உட்காந்துருக்கு. பட் இவர் என்ன போஸ்டில் கொடுக்குறாருன்னு தெரில. அதுவும் இவர் உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்களா, பிரபஞ்சம். அதுவும் பிரபஞ்சத்தில் 2 கோல்க்கும் அப்படியே ஊஞ்சலை கட்டி சண்டரை உட்காராராம். இவர் எனக்கு தெரிஞ்ச நித்யானந்தாவோட சிஷியனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் பகவான் பீஜம் போட்டுட்டுவான். பகவான் வேற லெவலாக இருக்கும். ஏண்டா வடக்கன் தாய்லாந்து மாங்களா, ஏண்டா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபோட்டோ வேற லெவல், இந்தியன் ஃபோட்டோஷாப்பர். ஸோ இவருக்கு அவார்டு கொடுனா கண்டிப்பாக இந்தியாவில் பெஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பர்னு சொல்லிட்டு அவார்டு இவருக்கு தான் தரணும். நாசா வருஷம் வருஷம் ஃபோட்டோ வருகிறான், விதவிதமாக இருக்குது பூமி. பட் தலைவன் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலேயே நின்று ஃபோட்டோஷாப் பண்ணிச்சிருக்கான். வடக்கையா வடக்கன் வடக்கனால வடக்கந்தாயா பாருங்க ஃபோட்டோஷாப். தலைவர் வந்து வேற லெவலில் இருக்கிற அம்மாடிதான். இவரோட ஐக்யூ கிட்டத்தட்ட பில்லியன் ட்ரில்லியன் அந்தளவுக்கு இருக்குது இவனோட பிரெயின் ஐக்யூ. அதனால தான் இந்தளவுக்கு யோசிச்சு பூமிக்கு மேலேயே நிற்கிறாரு. கடவுள் என்னையா பூமிக்கு மேலே நின்று மக்களை பார்க்கறது, நானும் பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு இவரோட ஃபோட்டோஸை. இந்த ஃபோட்டோஷாப் பண்ணவனுக்கு கிட்டத்தட்ட அவனோட பிரெயின் ஐக்யூ சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்கான். பட்டு இந்த வடக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பூண்டு மாவன், இந்த வடக்க வெள்ளப்பூண்டு மாவன் பண்ணிருக்க போட்டோஷாப்பை பாருங்களேன். ஒரு
நியாயம் வேணா, சாதா ஃப்ளைட்டில் போய்ட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எடிட் பண்ணால் கூட பரவாயில்ல, அதுவும் நின்றுக்கிற ஃப்ளைட்டில் எடிட் பண்ணால் கூட பரவாயில்ல, அதுவும் ஜெட்டு அதுவும் ஏரில் பறக்கும் போது இவர் எடிட் பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்க்கும்போது பேயில் போவான், பேயில் போவான், மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும், வடகன்ஸ் வடகன்ஸ் தாயா, வடகன் தாயா. சின்ன வயசில் ஸ்பைடர்மேன் எல்லாருக்குமே பிடிக்கும், பட் ஸ்பைடர்மேனை பிடிக்காதவங்க யாரும் மேடிக்க மாட்டீங்க. ஏன்னா சின்ன வயசில் நான் கூட சிறந்தி பூச்சி கடித்து நானும் ஸ்பைடர்மேன் ஆக போகிறேன்டா, மக்களை காப்பாற்ற போகிறேன்டா அப்படின்னு. பட் ஃபோட்டோஷாப் பண்ண எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே ஒரு வடக்கம் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷாப்பு பாருங்களேன். பட் இது ஒரு விதத்தில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் பிளாக் ஃபங்கஸ் வைரஸ் மாதிரி இது ஒரு பிளாக் ஸ்பைடர்மேன், ஆல்ரெடி பிளாக் ஸ்பைடர்மேன் இருக்குல்ல. பட் இந்த ஸ்பைடர்மேனுக்கு என்ன நேம் வைக்கலாம், இந்த வடக்கன் ஸ்பைடர்மேனுக்கு, ஆ வடக்கன் ஸ்பைடர்மேன் நேம் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் பண்ணனுக்கு பிரைன் ஐக்யூ எக்கச்சக்கம், ஏன்னா எல்லாருமே ஃபோட்டோஷாப் பண்ணி அதை கிராப் பண்ணி அதை ஏன் பேஸ்ட் பண்ணணும், நம்ம அப்படியே எதுவுமே கார் பக்கத்தில் போட்டுருவோன்னு அப்படியே கட் பண்ணி எதுவுமே கார் பக்கத்தில் போட்டான் பாருங்களேன். ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா? இந்த போட்டோஷாப்பருக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம், சோம்பேறி போட்டோஷாப்பர் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கு, இவர் நேமு சோம்பேறி போட்டோஷாப்பர் அப்படின்னு போடுங்க உங்க கமெண்ட்டை. இந்த போட்டோஷாப்பரை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபேஸை பாருங்களேன், என்னது இது கன்ஃபார்ம் இந்தி படத்தில் ஏதோ சைடு ரோடில் அடி வாங்கிட்டு சுத்தாது ஒரு கேஸு, அந்த கேஸ் மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது தெரியுது பல்லுக்குள்ளே எவனோ பல்லாங்க விளையாடிருக்கான், அதனால தான் பல்லில் ஓட்டியாக இருக்குது. திஸ் ஃபன்னி வடக்கன் ஃபோட்டோஷாப். இந்த ஃபோட்டோஷாப் வேறு லெவலு, சூப்பர் மேனுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா, நம்ம செல்லூர் ராஜுக்கு டஃப் கொடுப்பாப்புல, செல்லூர் ராஜு என்னையா தர்மா கழுவுறது தலைவன் பார்த்தியா, சூப்பர்மேன் கூடவே பறகுறாரு, என்ன லெவல் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்களா, இது இதுதான் வடக்கன் ஐக்யூன்றது, வேறு லெவல் அவங்களோட ஐக்யூலாம். இந்த ஃபோட்டோஷாப்பர் கன்ஃபார்ம் இவருக்கு அவார்டே கொடுக்கலாம், ஏன்னா மூளை இல்லா வடக்கம் ஃபோட்டோஷாப். எனக்கு மூளைன்றது இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஃபோட்டோஷாப் பண்ணால் பட் அதை ஏதாவது ஒரு ரோட்டில் நிற்க வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கூடாதா, இதை பாருங்களேன். என்ன சரியான லூசா இருப்போம் முழுது, ஏன்டா அந்தரத்தில் பைக்கு பறக்குதான் இவரும் பறக்குறாரா, நீ என்ன ஏதாவது ஏலியனா, இல்லை ஏலியனுக்கு பிறந்தியா, இல்லை என்னத்தை சொல்கிறதுனே தெரில, இல்லை இல்லை நீ என்ன சூப்பர் ஹீரோவா, இல்லை மேஜிக் மேனா, ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? இந்த ஃபோட்டோஷாப்பர் எனக்கு தெரிஞ்சு வடக்கன்ஸ் காமன் ஃபோட்டோஷாப்பர். இந்த ஃபோட்டோ பாருங்களா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, பொம்பளை சோக்கு, டேய் பாவண்டா ஜெனிலியா, ஏன்டா இப்படி அநியாயத்தை பண்ற, இதை கண்டியே இந்த ஃபோட்டோவை ஜெனிலியா பார்த்துதுன்னா அவளு தான் அம்பிட்டு தான் அம்பிட்டு தான் இந்த வடக்கனை அப்படியே பஞ்சு மலை பஞ்சா விட்டுரும், வடக்கன் சொல்ல தாங்க முடியலங்க. ஐயோ ஜெனிலியா கூட விட்டு வைக்க மாட்டானுங்களே. இந்த வீடியோ பார்ட் டூ வேணால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் இதையும் பார்ட் டூ பண்ணிடலாம், வடக்கன்ஸோட மூளையோ மூளை மூளை ஐக்கியும் சொல்லி பார்ட் டூவை போட்டுருவோம். பட் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பிள்ளைங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே, நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன், குட் பை.